சார், ஆக்சுவலா இந்த ஏஎல்பியில நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமா தான் ஜாயின் பண்ணேன். அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து இதுல வேணா ஜாயின் பண்ண நல்லா இருக்குன்னுட்டு சொன்னாங்க. அப்பாவோட இது வந்து கிருஷ்ணமூர்த்தி அங்கிள்னுட்டு ஏற்கனவே கிளாஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டாங்க. அவங்க மூலமா தான் ஜாயின் பண்ணேன். அப்பாவும் சொன்னாங்க, நீயும் படியேன்டா, ஏன் இது பத்தி நமக்கு பெருசா ஏபிசிடி கூட தெரியாது, அஸ்ட்ராலஜியை பத்தி பெருசா தெரியாது, அப்படி இருக்கும்போது தான் ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, 15 டேஸ்ல வந்து எல்கேஜில இருந்து டைரக்டா டிகிரி வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியும், இது அவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்கன்றது அதுக்கப்புறம் இப்பதான் தெரிஞ்சது. இதனால அட்வான்டேஜஸ் வந்து என்னுடைய மாற்றங்கள் என்னென்னா, நான் சீக்கிரமா எந்திரிக்கிறது, அதாவது 4 o'clock எந்திரிச்சு கிளாஸ்ல இது பண்ணி உட்கார்றது. அடுத்தது பக்குவம் வருது, மனசோட பக்குவம் வருது. இது வந்து இதனால தான் நடக்குது, அதனால நமக்கு வந்து இப்படிதான் இருக்கும், அதுக்கு நம்ம பெருசா ரியாக்ட் பண்ண வேணாம், இது இதை வந்து நம்ம வந்து கடந்து போகணும்ன்ற ஒரு பக்குவம் வந்து வந்துருக்கு. அப்புறம் இன்னொரு மாற்றம் வந்து, இப்ப ஏதாவது ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு இவங்களை பத்தி பேசுறாங்கன்னா, இது இதை பத்தி ஏன் சார் பேசணும், நம்ம வேற எதுவா பேசுவோமே, இல்ல அடுத்த வேலைக்கு ஏதாவது போலாமா, அந்த மாதிரி அந்த மாதிரி சே இது காசிப்ஸ் எல்லாம் வந்து கடந்து போறோம், மாத்திக்கிறோம் அந்த சூழ்நிலையும் மாத்திரம், பட் இதுலயும் நம்மளும் அத இன்வால்வ் ஆகாம போயிடுறோம். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்புறம் பலன் சொன்ன இதுனா, ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு சொன்னேன், அவனும் ஏய் இதெல்லாம் இப்படிதான் இருக்கு, கரெக்டா சொல்ற, இது மாதிரி கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தான். அப்புறம் தம்பிக்கு வந்து சொல்லியிருந்தோம், இது அப்பாட்ட சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது சொன்னோம், இது மாதிரி தம்பிக்கு பண்ணும் போது ஒய்ஃப் பேர்லயும் பண்ணுங்க, தம்பியோட ஒய்ஃப் பேர்ல பண்ணு லேண்ட் இது பண்ணுங்கன்னு பண்ணும் போது, வீட்டு வேலை வந்து அவனுக்கு பண்ணும்போது தடைப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்ப ஒய்ஃபுக்கு வந்து கணவர் மூலமா சொத்து வருதுன்னு ரொம்ப ஒரு இதா பாக்கியம் இருந்துச்சு. சரி, அப்ப அது மாதிரி இப்ப பண்ணும் போது வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடக்குது, வீட்டு வேலை வந்து நான் ஆரம்பிக்க இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்புறம் சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா, பியூர்லி அது வந்து பார்த்தா டைம் மிஷின் மாதிரி தான் இருக்கு. நம்ம இதுல வந்து ஃபோன்லயே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தா இந்த டைம்ல இது நடந்துச்சு, ஆமா இது கரெக்டா அந்த டைமிங் எல்லாமே மேட்ச் ஆகுது, எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்றதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு, சூப்பரான சாஃப்ட்வேர். மற்றபடி சொல்லணும்னா, ஐயாவை பத்தி சொல்லணும்னா, ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி வந்து எவ்வளவு கொடுக்கணும், என்ன எந்த டைம்ல என்ன கொடுக்கணும், அதெல்லாம் வந்து கரெக்டா கொடுக்குறாங்க. இது இந்த டைம்ல இது இது இந்த இதெல்லாம் கொடுக்கணும். இப்ப ஒரு ஒரு பலன் ஒரு ஒரு இதுவா வர்றாங்க, கோச்சாரம் இது வரணும், லக்னாதிபதி லக்னம் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா ஒரு ஒரு டைம்ல இந்த இது சொன்னா போதும், அடுத்தது அடுத்த இதுல வரும்போது கிளாஸ்ல வரும்போது அடுத்த ஸ்டெப் வராங்க, ஒரு ஒரு ஸ்டெப்பா வரும்போது ரொம்ப ஈஸியா புரியுது. ஏன்னா பேசிக் தெரியாத, அதாவது எனக்கு வந்து 12 ராசி தான் முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சு, அது அதுல இருந்து இப்ப இவ்வளவு தூரம் பலன் சொல்ற அளவுக்கு வரோம்னா பெரிய விஷயம் தான். அது ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். மற்ற குருமார்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிட்டாங்க. அதாவது தப்பு பண்ணும்போது இல்ல இது இப்படி சொல்லலாம், ரொம்ப கண்டிக்காம ஒரு இதுவா சொல்லி அமைதியா சொல்லி எப்படி புரிய வைக்கணுமா அப்படி புரிய வச்சாங்க. ரொம்ப நன்றியா எல்லாத்துக்கும், அனைவருக்கும் ரொம்ப நன்றி சார். பலன் வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு சொன்னேன் சார், அவர் ஃபாரின் எப்போ போவாருங்க என்னன்னுட்டு, அதுல சொல்லும் போது அவங்க யார் மூலமா பிரச்சனைகள் வரும்னும் போது அவங்க அம்மா மூலமா கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் என்னடா நம்ம தப்பா பாக்குறோமோன்னுட்டு, அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லும் போது இது மாதிரி இருக்குடா அப்படி அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கும் போது, ஆமா அம்மா மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இந்த இதுக்கெல்லாம் வந்து, அதனாலதான் சரி நீ தப்போ ரைட்டோ அம்மாவிட்ட வந்து மன்னிப்பு கேளு, நீ மானசீகமா மன்னிப்பு கேளுன்னுட்டு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப அதே மாதிரி நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கான், அதுதான் சார். அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்த்து சொல்லியிருக்கேன் சார்.